அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே செயல்படாத ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்று வேறின் உச்சத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சரோ இந்தியாவின் குரல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இரண்டாவது ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதிலே நான் கூட அவரோடு கேட்கிற போது காவிரி உரிமை பெற்றுத் தருவதற்கு மிக அக்கறையாக, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையாக, விவசாயிகள் மீது அக்கறையாக அவர் கோரிக்கை வைத்திருப்பார் என்று கேட்டு பார்த்தேன். ஆனால் அவர் பிறரை குறை சொல்வதிலே தான் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாரே தவிர தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்வதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் அவர் எடுப்பதற்கு முன் வருவது வாரி தெரியவில்லை. எல்லாமே இன்றைக்கு ஒரு நாடகமாக இருக்கிறது. நேற்று கூட இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் நேற்று வெள்ளிக்கிழமை கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் காவிரிக்கு நிரந்தர தீர்வு மேகதாடு அணை கட்டுவது என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அதை கண்டித்து இதுவரை ஒரு கண்டன குரல் எழுப்பவில்லை. ஆனால் இந்தியாவின் குரல் என்று தமிழகத்தினுடைய குரலே நீங்கள் தோல்வியடைந்திருக்கிறீர்களே, தமிழகத்தின் உரிமை காப்பதிலே நீங்கள் தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்ளாமல் அதை மறைப்பதற்காக இந்தியாவின் குரல் என்று நீங்கள் பேசுவது நியாயம்தானா என்று விவசாயிகள் கேட்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழு ஆணையிட்டதற்கு பிறகு, பரிந்துரை செய்ததற்கு பிறகு, காவிரி ஆணையம் பரிந்துரை செய்ததற்கு பிறகு 10,000 கனஅடியை கேட்டு பார்த்தோம், கொடுக்கவில்லை. 5,000 கனஅடி கேட்டு பார்த்தோம், அதையும் பரிந்துரை செய்திருக்கிறோம். அதை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு இன்றைக்கு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் நீங்கள் காவேரி ஒழுங்காற்று குழு காவேரி நீர் ஆணையம் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் துணை முதலமைச்சர் பி கே சிவகுமார் அவர்கள் இப்படி மேகதாது அணை கட்டுவதுதான் தீர்வு என்று சொல்வது என்பது தமிழகத்தினுடைய இது ஜீவாதார உரிமை, இது யாசகம் இல்லை. நாம் யாரிடத்திலும் பிச்சை கேட்கவில்லை, இது தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமை. ஆகவேதான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படித்திட்ட புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இதில் இன்னொரு வேதனை என்று சொன்னால், இந்த குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு ரத்து செய்யப்பட்டது மத்திய அரசு தான் காரணம் என்று முதல்வர் சொல்கிறார். ஆனால் அங்கே மத்திய அரசு நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறது, இது மாநில அரசு தான் காரணம் என்று சொல்கிறது. இது மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமா என்பது வேறு. இன்றைக்கு காப்பீட்டுக்கான இழப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்கிறது குறுவை சாகுபடி. ஆக இன்றைக்கு குறுவை சாகுபடி சப்பா சாகுபடிக்கு தேவையான நீரை பெற்றுத்தர வேண்டும். உச்சநீதிமன்றத்திற்கும் சொல்லியிருக்கிற அந்த உத்தரவை கர்நாடக அரசு ஏற்று செயல்பட்டு நம்முடைய ஜீவாதார உரிமையான, நியாயமான உரிமையான காவிரி உரிமையை அவர்கள் கொடுக்க முன் வர வேண்டும். அப்படி கொடுக்க முன் வரவில்லை என்று சொன்னால், அவர்களை கொடுக்க வைப்பது தண்ணீரை நாம் பெற்றுத் தருவதற்கு இந்த செயல்படாத முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்தியா கூட்டணி, இந்தியாவின் குரல் என்று பேசுகிறாரே தவிர தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலத்திலிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தருவதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா என்பதெல்லாம் தமிழ்நாட்டின் குரலாக, இந்தியாவின் குரலாக வெளியிட்டிருக்கிற MK ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டின் குரலாக இந்த கேள்வியை விவசாயிகள் கேட்பது உங்கள் காதுகளிலே விழுகிறதா என்பதை டெல்டா காரன் என்று நீங்கள் வாயிலேயே பேசுவீர்களே, அந்த டெல்டா விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக கவலையோடு இருக்கிறார்களே, அவர்களின் கண்ணீரை துடைக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, காவிரி உரிமை நீரை பெற்றுத்தருவதற்கு புரட்சித்தலைவர் இதயதேவன் அம்மா அவர்கள் தன் உயிரை பணிய வைத்து அன்றைக்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம் 3 நாட்கள் ஏறத்தாழ 76 மணி நேரத்திற்கு மேலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சாமானிய முதல்வர் சரித்திரம் படித்திட்ட புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் 22 நாட்கள் அங்கே நாடாளுமன்றத்தை முடக்கினார்களே, இன்றைக்கு நீங்கள் அண்டை மாநிலத்தோடு நீங்கள் நல்லுறவில் இருந்தாலும் கூட ஒரு சொத்து தண்ணீரை கூட நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிற நிலையிலே அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை
மறுப்பதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்கிறார்? அங்கே குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் எல்லா அணைகளிலும் தண்ணீர் இருக்கிறது. பருவமழை காலத்தை முழுமையாக ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் இந்த காவிரி உள்நாட்டுக்குழுவும் காவிரியினுடைய ஆணையும் இன்றைக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. பரிந்துரை செய்வதற்கு ஏனோதானம் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. அனைத்து காலநிலைகளையும் நீர் இருப்பையும் அணைகளுடைய நீர் இருப்பையும் மழைநீருடைய அளவுகளையும் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பரிந்துரை செய்கிறார்கள் என்பது கூட இன்றைக்கு கர்நாடக அரசு எனக்கு மறுக்கிறது. ஆகவே இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவோம் என்று மாற்றிருக்கிற இந்த கண்டன அறிக்கையை இதுவரை நீங்கள் வெளியிடவில்லை. ஆகவே இன்றைக்கு துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கிற அதற்காவது நீங்கள் வாய்த்திருக்க முன்வருவீர்களா? இந்தியாவின் குரலை கொடுப்பதிலே நீங்கள் காட்டுகிற அக்கறை, தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை காப்பதிலே நீங்கள் அக்கறை காட்டுவீர்களா, தமிழ்நாட்டு விவசாயிகளை காப்பாற்றுவீர்களா என்று நீங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வாசமிகு ஐயா, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் வலியுறுத்தியதை இன்றைக்கு விவசாயிகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு இன்றைக்கு உங்களிடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொம்மை முதலமைச்சராக செயல்படாத முதலமைச்சராக வெறும் வாய் செவடால் மட்டுமே தனது அடையாளமாக வைத்துக்கொண்டு எழுதி கொடுப்பதை இன்றைக்கு பேசிக்கொண்டு அதுதான் தன்னுடைய முதலமைச்சர் கடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் வாய் சொல் வீரராக இருந்தால் மட்டும் போதாது, செயல் வீரராக எப்போது மாறுவீர்கள் என்று தமிழ்நாட்டு டெல்டா விவசாயிகள் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீருக்கு விவசாயிகளுடைய கண்ணீருக்கு விடை கிடைக்குமா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.